ஒரு நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் நாம் முதல்ல என்ன செய்கிறோம், விளக்கேற்றி வைக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைய நாளும் கூட தீபங்களை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளி இருக்கு இல்லைங்களா, அதை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குங்க. பொதுவாக மங்களகரமான காரியங்கள், அதாவது மங்களன் அப்படின்னாலே வந்து செவ்வாதான், அந்த செவ்வாதான் வந்து ஒளிக்குரிய கிரகமாக மாறுகிறார். அந்த தீபம் இருக்கு இல்லைங்களா, அந்த தீபத்துக்குரிய கிரகமாக செவ்வாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, தீபத்தில் எரியக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நெருப்பும் செவ்வாய் தாங்க ஆதிக்கமாக இருக்கிறாருங்க. அதிகாலையில் எழுந்து இன்றைக்கி நாம் குளிச்சிருக்கிறோம், அதாவது கங்கா ஸ்நானம் ஆச்சா அதிகாலையில் ஆச்சா அப்படிங்கிறோம். அதிகாலையில் எழுந்து குளித்தாலே சுக்கரனுடைய அருள் நமக்கு வர ஆரம்பிச்சிருங்க. பொதுவாக இனிப்பு காரம் அப்படின்னு, அதாவது தீபாவளி பண்டிகை வந்தாலே நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், வீட்லேயும் செய்வோம், வர்றவங்க உறவினர் நண்பர்களுக்கும் நாம் வாரி கொடுப்போம். அப்போ இந்த இனிப்புக்குரிய கிரகமாக குரு பகவான் வருகிறாரு, காரத்துக்கு அதிபதியாக சூரியன் வராருங்க. தீபாவளி லேகியத்தையே மறந்துடாதீங்க, சூரியனும் சுக்கரனும் தான் தீபாவளி லேகியம். ஏன்னா அங்கே மருந்து பொருள் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல சூரியன் வராருங்க. இப்படி தீபாவளி பண்டிகைக்குள்ளார நாம் வழக்கங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்களில் நவகிரகங்களும் வந்து சேர்றாங்க. அதனால தான் வந்து நாம் பெரியவங்க சொல்லக்கூடிய இந்த விழாக்களை எல்லாம் முறைப்படி நாம் பின்பற்றும் பொழுது, அதை கொண்டாடும் பொழுது நவகிரகங்களுடைய அருளாசி நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அப்படி இருக்கிற அமைப்பில் இன்றைக்கி வந்து கொண்டாட்டத்தோடு விட்டுறக்கூடாதுங்க. இன்று வந்து நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டுங்க. இன்றிலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளார அடியெடுத்து வச்சு நமக்கு ஏகப்பட்ட தனதானிய சம்பத்துகள் கிடைக்கிறதுக்கும், மிகப்பெரிய குபேர யோகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் 7:16 8:16 அந்த காலகட்டத்தில் நாம் வந்து பூஜை செய்கிறது நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய படத்தை எடுத்து வச்சு மல்லிகை சூட்டி, மல்லிகை சரடு அதாவது மல்லிகை சரம் மல்லிகை பூ சூட்டி இன்றைய தினத்திலே ஸ்ரீ மகாலட்சுமியை நாம் வணங்கினோம்னா நிச்சயமாக தீபாவளி திருநாளாகிய இன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்குகள், மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன இருட்டுகள், சந்தேகங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய நாள் தான் இந்த தீப திருநாள். ஏன்னா இறைவன் வந்து அருட்பெருஞ்சோதி வடிவமாகத்தான் எல்லா இடத்திலுமே வந்து அவர் ஆக்கிரமித்துள்ளார், நிறைந்துள்ளார். அப்படிப்பட்ட இறைவனாகிய எல்லாமல்ல பரஞ்சோதி ஆகிய எல்லாமல்ல இறைவனை இன்றைய தினத்திலே தீப வழிபாடு மூலமாக நாம் வழிபடுவதன் மூலமாக எல்லா நன்மைகளுமே நமக்கு வந்து சேருங்க. அப்படிப்பட்ட இந்த தீபாவளி திருநாள் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான திருநாள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்காரங்களே, தீபாவளி திருநாளாகிய இன்றைய தினத்திலே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். வியாபாரம் ஏதாவது தொடங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து தொடங்கலாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய சுக்கரன் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், சிலதெல்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்த சில விஷயங்கள் அதெல்லாம் பேசி இன்னைக்கு சுமூகமாகவும் முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, தீபாவளி திருநாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதிலும் பூர்வ புண்ணியாதிபதி புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அவரோட தைரிய ஸ்தானாதிபதி சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தினருடனும் இன்று சில முக்கிய விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க. திடீர் பணவரவும் இன்றைக்கு நீங்கள்
எதிர்பார்க்கலாங்க. ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட மனம் விட்டு சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். புது வேலையாட்களை பணியில் உட்கார வைக்கணும், அதே மாதிரி பங்குதாரர்கள் புதுசாக யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு நல்லவங்களை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி யோசனைகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. சிலர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய டேஸ்ட்டு என்ன, அவங்களுடைய ரசனை எப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, இது பற்றியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பீங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். நல்ல விஷயங்கள் தேடி வரும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதோ அல்லது இருக்கிற வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான யோசனைகளோ இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வியாபார விஷயங்களும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. மேற்கொண்டு வருமானத்துக்கு வழி ஏதாவது பண்ணணும், அடுத்த தீபாவளியை வேறு லெவலில் கொண்டாடணும் அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாள் உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இன்றைக்கி முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நல்லவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் சென்று இறைவனையும் இன்றைக்கி நீங்கள் வணங்கிட்டு வருவீங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒற்றுமை இருக்குங்க. ஒரு சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி குடும்பத்தில் இருக்குங்க. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபமும் இன்றைக்கி உண்டு. சிலதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டுருப்பீங்க, எல்லாமே இன்றைக்கி நடக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே, இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளாரையே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் மதியம் 2:42 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 2:43 சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரங்க மதியத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் உன் சொந்தம் யா சொந்தம் அப்படின்னு ஏதாவது சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய உணர்வுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சுதந்திரத்தில் இன்னைக்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்கார
தொழிலாளர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபார விஷயங்களும் பேசலாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 12 இடத்துல சந்திரன் புதன் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க. பழைய நண்பரை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து வேறு மாதிரி நாம் ஏதாவது முயற்சி பண்ணணும், அடுத்த தீபாவளியில் வந்து எல்லோருக்கும் அதிகமாக நாம் போனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்ட்டையும் இன்றைக்கி நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு இன்றைக்கி தீவிரமாக உட்கார்ந்து யோசிப்பீங்க. அதாவது வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க, என்ன மாதிரி வியாபாரம் செஞ்சோம்னா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும், இப்படியெல்லாம் இன்றைக்கு யோசித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமார், ஆனால் மதியத்திலேருந்து சூப்பருங்க. அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. 10 இடம் ஜீவனஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. 11 இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்க தொடங்கியிருக்காருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் முன்கோபத்துடன் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்றுவரவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி ரொம்ப நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளும் இன்றைக்கி ரொம்ப பாசமாக பேசுவாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் முன்னேற்றம் இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, தீபாவளி திருநாளாகிய இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் சில திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதியே அவர் தான். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவும் உண்டுங்க. அதே மாதிரி தந்தை வழியில் இருந்து வந்த சில பாதிப்புகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்குது. சகோதரங்களும் உங்களுக்கு இன்றைக்கு ஆதரவாக பேசுவாங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சில மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க, அவங்க எதிர்காலத்துக்காக ஏதாவது சேமிக்கணும். அதே மாதிரி மகளுக்கு நல்ல வரணமஞ்சா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா நல்லாயிருக்குமே, இது மாதிரியான யோசனைகள் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்லது நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, பண்டிகன்னு வந்தாலே பரவசமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. பக்திமயமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. பாரம்பரியமாக நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் என்னெல்லாம் சொல்லுது இந்த பண்டிகை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு படித்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை பழக்கி கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. மதியம் 2:42 வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. மதியத்திலேருந்து சின்ன சின்ன அலைச்சல் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அருமையாக இருக்குதுங்க. வியாபார விஷயமாக இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகமாகுங்க. தீபாவளி திருநாளாகிய இன்றைய தினத்தில் பழைய நண்பர்கள் அதிகமாக உங்கள்கிட்ட விரும்பி பேசுவாங்க. அதே மாதிரி சில உறவினர்களும் தேடி வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. நீங்களும் இன்றைய தினம் பரபரப்பாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சலிலிருந்து விடுபடுறதுக்கும் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, 6 கிரகம் சூரியன் 8 உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனெல்லாம் பைசல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:42 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:43 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்திலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பட்டாசு வெடிக்கும்போது கவனமாக இருங்க. நண்பர்கள்ட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேசிக்க வேண்டாம். உறவினர்கள்ட்டையும் கொஞ்சம் நீங்கள் வந்து அளவாக பேசுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் தீபாவளி திருநாளாக இருக்கிறதுனால குடும்பத்தினருடன் நீங்கள் கோவிலுக்கும் போய் வர்றதுக்கான சூழலும் இருக்குது. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆனாலும் நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே,
தீபாவளி திருநாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரின் அருளால் உங்கள் இல்லங்களில் தனம் தானியம் சம்பத்து வந்து குவியட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.